Hello, my Alphas and Gulbies. Welcome back to another video. Naanga Santosha, JK Alpha Tamizhan. So, in the video, it is going to be introduction to the new series called Second Love. The Second Love is a series called the title. So, முதல்ல சில விஷயங்களை நான் கிளாரிஃபை பண்ண விரும்பறேன். அது என்ன அப்படினா எல்லாருக்குமே தன்னுடைய முதல் காதல் வந்து சக்சஸ் ஆயிடும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம் சொல்லணும். நூத்துல ஒருத்தனுக்கு தான் அந்த மாதிரி நடக்குது. ஃபர்ஸ்ட் காதல் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் லைஃப்பை லீட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் தி பிளஸ்டு ஒன்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா சின்ன வயசுல தான் வரும். அதாவது ஸ்கூல் டைம்லேருந்து சில பேருக்கு இந்த ஃபர்ஸ்ட் லவ் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு இம்மெச்சூர்ட் லவ்ல ஸ்கூல் டைம் ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அந்த அட்ராக்ஷனாக லவ்வான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேருந்து கிளியர் ஆகிறதுக்கே நமக்கு நிறைய டைம் தேவைப்படும். அண்ட் இன்னொன்று என்னன்னா நம்ம டே பை டே நம்ம க்ரோ ஆகும் போது என்ன ஆகும்னா நம்மளோட டேஸ்ட்டுகள் மாறப்படும். ஸோ நம்ம புது புது பீப்புள்ஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்மளோட பார்ட்னரை விட பல பேர் வந்து நம்ம கண்களுக்கு ரொம்ப அழகாகவும் தெரியலாம். இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஏகப்பட்ட விதத்தில் கேட்க பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்கு. அதை தவிர என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லவ் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டோம். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்னென்ன விஷயங்களும் யோசிக்காம நம்ம செயல்படக்கூடிய விஷயங்கள் இல்லையா. ஆனால் செகண்ட் லவ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கான் பி எ பியூட்டிஃபுல் ஒன். சீரியஸ்லி செகண்ட் லவ் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பரான பார்ட்னர் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் செகண்ட் லவ் உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும். எல்லாரோட லைஃப்லையுமே செகண்ட் லவ் தான் வந்து ரொம்ப அழகான லவ்னு சொல்லலாம். நம்ம தலைவர் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த ஒரு பர்சன் எடுத்தாலுமே சரி செகண்ட் லவ் தான் தே ஆர் தி பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் இட்ஸ் ஆல் அபவுட் சூஸிங் யுவர் பார்ட்னர். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு பார்ட்னர் எப்படி சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அதே மாதிரி செகண்ட் லவ் கூட பிரச்சனைகள் என்னென்னா இருக்கட்டும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் லவ்வோட ப்ரெஃபரன்ஸ் எதுவும் நம்ம எடுத்து பேசக்கூடாது. இந்த மாதிரி பல பல விஷயங்கள் அதேமாதிரி அவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் அதேமாதிரி அவங்களை எப்படி பார்த்துக்கணும் எப்படி பழகணும் அவங்களுடைய மைண்ட் செட்டை எப்படி புரிஞ்சுக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் சண்டை வராது எந்த விஷயங்கள்லாம் பண்ணால் சண்டை வரும் எப்படிலாம் நடந்துக்கிட்டால் நம்ம லைஃப் இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக என்ஜாயபிளாக போகும் எப்படிலாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி இன்செக்யூரிட்டிஸ் எப்படி போகணும் இந்த மாதிரி பல பல விஷயங்கள் எல்லாமே இந்த செகண்ட் லவ் சீரீஸில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் மோர் ஓவர் எப்படி சொல்கிறதுனா இட்ஸ் கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும்னு சொல்லலாமே. இது நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன் கேரண்டியோட சொல்கிறேன் உங்களுடைய லைஃப் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா லவ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் ஃபுல் டே ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் வீட்டுக்கு வர தான் போகிறீங்க இல்லையா. அந்த 2-3 மணி நேரம் தான் நீங்கள் வீட்டில் இருப்பீங்க அதாவது சிரித்து பேசிட்டு மற்ற நேரம் தூங்கிடுவீங்க இல்லையா. அந்த டைமில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன சந்தோஷமாக இருக்கட்டும் சண்டேயாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து உங்களுடைய ஒர்க்கிங் டேல ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பாக்ட் ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா. ஸோ வீட்டில் சண்டை போட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுநாள் டேவே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடுதா. ஸோ அப்போ அந்த வீடுன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட பார்ட்னர்ன்றவங்க எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவங்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும் அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளை சந்தோஷமாக பார்த்துப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுத்திட்டு வரலாம் என்னென்னலாம் பண்ணால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த சீரீஸில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேடிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் நியூ சீரீஸ் இஸ் கோன் கம் டுமாரோ. பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் சந்தோஷம் சைனிங் ஆஃப் பட்டா.